டுடே சினிமா அப்டேட்ஸ்ல முதலாவது நியூஸா என்ன இருக்கு அப்படின்னா, தலைவி படத்தோட ப்ரமோஷனுக்காக சென்னை வர்றாங்க கங்கனா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக தலைவி திரைப்பட படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிவடைந்து கடந்த மார்ச் மாதமே ரிலீஸுக்கு தயாராகி இருந்தது. ஆனா கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் திரையரங்குகள் மூடப்பட்டே இருந்தது. எனவே இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சமீபத்தில் இந்த படம் செப்டம்பர் 10 தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில செப்டம்பர் 4 தேதி இந்த படத்தோட ப்ரமோஷன் விழா ஒன்று சென்னையில நடைபெற இருக்கு. அன்றைய தினமே இந்த படத்தோட பாடல்களும் வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த ப்ரமோஷன் விழாவுக்காக கங்கனா ரணாவை சென்னை வர இருப்பதாகவும், இந்த நிகழ்ச்சியில விஜய், அரவிந்தசாமி உட்பட படக்குழுவினர் அனைவருமே கலந்து கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. தலைவி திரைப்படத்துல ஜெயலலிதா கேரக்டர்ல கங்கனாவும் எம்ஜிஆர் கேரக்டர்ல அரவிந்தசாமியும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த நியூஸா என்ன இருக்கு அப்படின்னா, பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி நடிக்கிற படத்தோட அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் இயக்கிய அழகன் திரைப்படத்தின் மூலமா தமிழ நடிகராக அறிமுகமானவர் தான் சுரேஷ் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல நடிச்ச அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்க ஹோட்டல் பிசினஸ் செய்திருந்தாரு. இந்த நிலையில கடந்த ஆண்டு நடைபெற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து கொண்டு தமிழக ரசிகர்கள் மத்தியில மீண்டுமே பிரபலமானாரு சுரேஷ் சக்கரவர்த்தி. தற்போது அவர் திரைப்படத்துல மீண்டும் நடிக்க தொடங்கி இருக்காரு. ஏற்கனவே விஷால் நடித்து வரும் துப்பரிவாளன் 2 என்ற படத்துல நடித்து வரும் சுரேஷ் சக்கரவர்த்தி தற்போது வசந்தபாலன் இயக்கும் அடுத்த படத்துல நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு. மேலும் இந்த படத்துல ஷாரா, JSK, சதீஷ்குமார் உட்பட பலர் நடிக்க இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள்ல தொடங்க உள்ளதாகவும் சொல்லப்படுது. ஒரே படத்திலேயே ஆடி கார் வாங்கி இயக்குனர் ஒருத்தர் அம்மாவுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்திருக்காரு. 2020 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி காதலர் தினத்தன்று வெளிவந்த ஓமை கடவுளை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. 2020 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி காதலர் தினத்தன்று வெளிவந்த அந்த ஓமை கடவுளை திரைப்படம் ஓடிடி தளத்துல வெளியான போதும் மிக பரவலான கவனத்தை பெற்றிருந்தது. இந்த படத்தை பல திரையுலக பிரபலங்களும் பாராட்டி இருந்தாங்க. இளைஞர்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்த இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கியிருந்தாரு. இந்த படத்தோட வெற்றியாளர் இப்போ தெலுங்குல அந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தன்னோட அம்மாவோட பிறந்த நாளுக்கு புத்தம் புதிய ஆடி கார் வாங்கி பரிசளிச்சு மகிழ்ந்திருக்காரு அந்த புதுமுக இயக்குனர். தளபதி விஜய் நடித்து வரும் பீஸ்ட் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வரும் இந்த நிலையில ஒரு அரபிய மொழி பாடல் அந்த படத்துல இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த படத்துல விஜயின் அறிமுக பாடல் ஒன்று தமிழ் மற்றும் அரபு மொழி கலந்திருப்பதாக, அந்த பாடல இந்த படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் பாடியிருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் அந்த பாடலோட படப்பிடிப்பு சமீபத்துல சென்னையில நடந்த படப்பிடிப்பின் போது படமாக்கப்பட்டதாகவும், இந்த பாடலுக்கு விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே குழுவினர் நடனமாடியதாகவும் படக்குழுவிடமிருந்து தகவல்கள் வந்து கசிஞ்சிருக்கு. முதல் முறையாக தமிழ் திரைப்படம் ஒன்றில் அரேபிய மொழி பாடல் இடம்பெற்றிருப்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விரைவில் இந்த பாடல் சிங்கிள் பாடலாக வெளியாகும் என்றும், அநேகமா தீபாவளி என்ற இந்த பாடல் வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. கூகுள் குட்டப்பா படத்தோட ட்ரீசர் நேற்று ரிலீஸ் ஆகி இருந்தது. அது தொடர்பா தான் பார்க்க போறோம். கேரளாவில வெற்றி திரைப்படமான ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் என்ற படம் தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் இந்த கூகுள் குட்டப்பா. கே எஸ் ரவிக்குமார், தர்ஷன், லாஸ்லியா, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்ச திரைப்படம் வந்து சபரி மற்றும் சரவணன் ஆகியோர் வந்து இயக்கியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே KS ரவிக்குமார் கிட்ட பணி புரிஞ்சவங்க. இந்த நிலையில சமீபத்துல இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில நேற்று நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட ட்ரீசரை தன்னோட சமூக வலைதளத்துல வெளியிட்டுள்ள நிலையில இந்த ட்ரீசரோட வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. கூகுள் குட்டப்பாவாக வரும் ரோபோ செய்யும் சேட்டை மற்றும் அட்டகாசங்கள் இந்த ட்ரீசர்ல இருப்பதை அடுத்து இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுப்பாளினி அர்ச்சனா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில மாதங்கள் ஆகும் எனவும், செப்டம்பர் 3 தேதி அவங்களுக்கு இன்னும் ஆபரேஷன் செய்யப்பட உள்ளதாகவும் சொல்றாங்க. பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனாவுக்கு அண்மையில மூளையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அறுவை சிகிச்சை நடந்திருந்தது. அதை தன்னோட சமூக வலைதளம் மூலமாக ரசிகர்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அர்ச்சனா. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அர்ச்சனாவுக்கு மூளையில் ஏற்பட்ட ஓட்டையை அடைக்க அவங்களோட கால்ல இருந்து டிஷ்யூ எடுத்து மூளையில அடைக்கப்பட்டிருக்காம். அதுக்கப்புறமா சில நாட்கள் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று நேற்றுதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட உடல் மிகவும் சோர்ந்து நலிவடைந்த நிலையில வீல் சேர்ல அமர்ந்து வீடு
திரும்பிய புகைப்படங்கள் இணையதளத்துல வெளியாகி இருந்தது. தன்னோட சிகிச்சைக்கு பெரும் பங்காற்றிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அர்ச்சனா நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில விஜய் அர்ச்சனாவோட தொடையில உள்ள தசையை வெட்டி CSF கசிவை சரி செய்ய அவங்களோட மூளை பகுதியில ஒட்டி இருக்காங்க மருத்துவர்கள். இதனால அவங்களால தொடர்ந்து 15 to 16 மணி நேரம் செட்ல ஷூட்டிங்கின் போது நிக்க முடியாத நிலை வந்து ஏற்படுமாம். அதோட அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செப்டம்பர் 3 நடத்தப்படும் பரிசோதனைக்கு பிறகுதான் இன்னும் சில தகவல்கள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உதயநிதி நடிப்புல வெளியாகி வெற்றி பெற்ற சைகோ படம் 9 விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நடிகர் உதயநிதி ஸ்டாலின் மிஸ்கின் இயக்கத்துல சைகோ படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல உதயநிதி பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக நடிக்க அவருக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க. மேலும் நடிகை அதிதி ராவ் ஹைதாரி இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கடந்த ஆண்டு ஜனவரி 24 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. கிரைம் த்ரில்லர் பாணியில உருவான இந்த படம் கலெக்ஷன்ல நல்ல வசூல் ஈட்டியது. இசைஞானி இளையராஜா இசையில உருவான இந்த படத்துக்கு PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்திருந்தாரு. இந்த படத்தோட பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த நிலையில மிஸ்கின் இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல வெளியான இந்த படம் சைமா 2020 விழாவில 9 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. முதன்முறையாக த்ரில்லர் படத்தில் நடித்திருந்த உதயநிதிக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்கலாம் எனவும் சொல்லப்படுது. இது போல புதிய புதிய சினி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.